वेलकम टू अबीस क्लास रूम वीडियो नम्बर 9th स्टैंडर्ड इंग्लिश वर्क बुक वर्कशीट 25 पाकपो आलरे 24 वर्कशीट्स को वीडियो पट्टाचे लास्ट वर्कशीट फर्स्ट वन सुन रीड द पैसेज केयरफुली एंड आंसर द फॉलोइंग क्वेश्चंस और पैराग्राफ को पड़े आंसर पड़ सुंग पैराग्राफ नहीं रीड पड़ी पांग फर्स्ट वन Who advised to the interval of the war for celebrating Christmas? யார் அட்வைஸ் பண்ணதுன்னு கேட்குறாங்க ஒரு சின்ன இன்டர்வல் கொடுக்கலாம் வாரில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து என்ன ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கும் போப் பெனிடிக்ட் 15 சஜஸ்டட் டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் ரீட் பண்ணிங்களாவே உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட் ஒன்க்கு வந்து போப் பெனிடிக்ட் செகண்டு இந்த கிறிஸ்மஸ் கரோல்ஸ் வாஸ் சங் பை யார் பாட்டு பாடினது மெனி பிரிட்டிஷ் ஜெர்மன் ட்ரூப்ஸ் இவங்க தான் பாட்டு பாடிருக்காங்க சாங் கிறிஸ்மஸ் கரோல்ஸ் போட்டிருக்காங்களே ஸோ நம்ம அதை ஆன்சர் பண்ண போகிறோம் மெனி ஜெர்மன் அண்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தேர்ட் ஒன் ரீப்ளேஸ் அண்டர்லைன் வேர்ட் வித் அன் ஈக்குவல் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் த சோல்ஜர்ஸ் ஆர் பிளேயிங் அ கேம் ஆஃப் சாக்கர் சாக்கர்னால் என்ன கேமு ஃபுட்பால் அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க நேட்டிவ் டங்க் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் வந்து ட்ரூப்ஸ் நேட்டிவ் டங்க்னால் என்ன மதர் லாங்குவேஜ் தாய்மொழி ட்ரூப்ஸ்னால் சோல்ஜர்ஸ் இது நாங்கள் ஈஸியாக இங்கே ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இதெல்லாம் நீங்கள் கீழே எடுத்து எழுதுங்க இந்த பாக்ஸில் இருந்து இந்த லைனில் எழுதிக்கோங்க ஃபோர்த் ரோ மட்டும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிவ் த சினானிம் ஆஃப் த வேர்ட் ட்ரென்ச் ட்ரென்ச்னா என்ன டிச் அடுத்து ஃபிஃப்த் ரோ மட்டும் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் டூ சென்டென்சஸ் ஈச் ஈஸ் வார் நெசசரி போர் வந்து அவசியமாக அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து எனக்கு தோணுன பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஓன் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம் நோ வார் இஸ் நாட் நெசசரி வார் வந்து தேவையற்றது ஏன் வார் ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் லைஃப் பல உயிர்கள் வாரில் வந்து இறந்து போகும் அண்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகும் இல்லையா ஸோ வாரில் வந்து பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரீசன்னால் பல பில்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் பல உயிர்களும் சேதாரமாகும் அடுத்து டஸ் வார் ஹாவ் எனி பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஃபார் த மேன்கைண்ட் அதாவது போரால் ஏதாவது பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க எதுவுமே கிடையாது நோ வார் டஸ் நாட் ஹேவ் எனி பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஃபார் மேன்கைண்ட் போரால் எந்த ஒரு நல்ல ஒரு செயலும் கிடையாது பாசிட்டிவான கான்சிக்வன்சஸ் இருக்காது நைன்த்து லுக் அட் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பிலோ விச் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் டு யூ அசோசியேட் வித் வார் விச் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் டு யூ அசோசியேட் வித் பீஸ் ஒரு டேப்லெட் காலம்னு 6 வேர்ட்ஸ் இருக்குது ஸோ வார் அதாவது போரோட எந்தெந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவீங்க பீஸுக்கு அந்த கேட்டகரிக்கீழே என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு கேட்குறாங்க ஸோ வாருக்கீழே என்னென்ன வரும் அட்டாக் பண்ணுறது நோ மேன்ஸ் லேண்ட் கமோஷன் இது மூணுமே வந்து வாருக்கீழே வரும் கிரீட்டிங்ஸ் வெல்கம் பண்ணுறது ஃபேட்டர்னைசேஷன் அப்படின்னா சகோதரத்துவம் ஓகேங்களா ஸோ டவ் இது மூணுமே வந்து பீஸுக்கு கீழே வரும் அடுத்து எயித்து செவன்த் ரோமனட்டை ரீட் த ஃபாலோயிங் கொட்டேஷன் அபவுட் வார் Do you agree or disagree with it? Give your opinion in two sentences. War is a cowardly escape from the problems of peace. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதாவது போர் அப்படிங்கிறது கொலைத்தனமான ஒரு எஸ்கேப் எதுலேருந்து பீஸ் அதாவது அமைதியிலேருந்து நீங்கள் அமைதியை தடுக்கிறது வார் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எஸ் ஐ அக்ரி டியூ டு வார் நியூமரஸ் லைஃப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கெட் டெஸ்ட்ராய்டு ஏன்னா போர் அப்படின்னு வரும்போது எண்ணற்ற உயிர்கள் வந்து இறந்து போகிறாங்களே ரொம்ப பேர் சோல்ஜர்ஸ் இறந்து போவாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் நான் ப்ராப்ளம்ஸ் அதாவது அமைதியே இருக்க முடியாது வார் வந்தால் அடுத்து எயித்து ரோமனட்டு ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 100th anniversary is called centenary. Mahatma Gandhi was born in 1869. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க இந்த சென்டினரி ஆஃப் காந்தி வாஸ் செலிப்ரேட்டட் இன் 1969 ஏன்னா இந்த இயர் அவர் பிறந்திருக்கார் 1869 பிறந்திருக்காரு 100 வருஷம் கழித்து 1969 தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்து ரைட் அ கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் டு யுவர் ஃப்ரெண்ட் இன் 3 சென்டென்சஸ் ஒரு கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் எழுத சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது எல்லாமே உங்கள் ஓன் சஜஷன்ஸை நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம் ஸோ இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் செய்யணும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதுங்க டியர் ஃப்ரெண்ட் ஐ ப்ரே டு காட் டு கிவ் யூ அ ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க சொல்லி ஐ விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அ ஜாயஸ் கிறிஸ்மஸ் உனக்கும் குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் 10th ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆன் மெரிட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வார் ஐடென்டிஃபை த சென்டென்சஸ் ரிலேட்டட் டு டாபிக் அண்ட் கேட்டகரிஸம் இந்த கிவன் டேபிள் ஒரு
சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, ABCDEF அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க, ஆறு சென்டென்ஸில் மெரிட்ஸ் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியான அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா, மெரிட்ஸ் இருக்கும் இல்லையா, அமைதியாக இருக்கிறனால அதோட ஃபுல்லாக எழுத சொல்கிறாங்க இந்த சைடில். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, டிமெரிட்ஸ் ஆஃப் வார், அதாவது வாரால் ஏற்படுற சேதங்கள், அதை ஃபுல்லாகவே இந்த சைடு இந்த டேபிள் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன், டெட்லி பிளட் ஷெட்ஸ், அதாவது டிமெரிட்ஸ் ஆஃப் வார் இதெல்லாம், அதாவது ரத்தம் தெறிக்குது இல்லையா, ஸோ நிறைய பேர் சாகுறாங்க, அதை வந்து டெட்லி பிளட் ஷெட்ஸ் டிமெரிட்ஸ் ஆஃப் வார். செகண்ட், லாஸ் ஆஃப் இன்வேல்யூபிள் லைஃப், பல உயிர்கள் போகுது, இது எல்லாமே எதனால, வாரால், போரால் தான் லாஸ் ஆஃப் இன்வேல்யூபிள் லைஃப். அடுத்து, பீப்புள்ஸ் ஓ மியூச்சுவல் லவ் அண்ட் கேர், இது வந்து அமைதி பீஸ், நம்ம வந்து பீப்புள்ஸ் ஓ மியூச்சுவல் லவ் அண்ட் கேராக இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கலாம் எல்லாருமே. அன்னெசரி ஹை எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வெப்பன்ஸ், ஸோ வெப்பன்ஸ் ஆயுதங்கள் வாங்குறனால ரொம்ப செலவு பண்ணுறாங்க, ஸோ இதை வந்து எதுக்கு, டிமெரிட்ஸ் ஆஃப் வார், போருக்காக தானே ஆயுதங்கள் வாங்குறாங்க, அன்னெசரி ஹை எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வெப்பன்ஸ். அடுத்து, வேர்ல்டு லிவ்ஸ் ஹாப்பி, ஸோ எல்லாருமே அமைதியாக இருக்கும், பீஸாக இருக்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு லிவ்ஸ் ஹாப்பிலி, நம்ம எல்லாருமே உலகம் ஒற்றுமையாக இருக்கலாம். ஆல் கெட் ஹார்மோனி, இதுவும் பீஸ் தான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ, பை பை.